ஆமா சிபிஎஸ் அந்த 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 பீஸுக்கு அது அது ஒரு உண்மைதானா சார்? அது தாவரத்துல எல்லாம் இருக்குங்க. நேர அதாவது சில மரத்தினோட பட்டைகள் அது இதெல்லாம் போட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க அமேசான்ல, அமேசான் ஃபாரஸ்ட்ல அந்த ட்ரைபல்ஸ் அவங்க இவங்கெல்லாம் அங்கதான். கொலம்பியா அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் தான் நிறையா, சவுத் அமெரிக்கா பூரா நிறைய ட்ரக்ஸ் அது இதெல்லாம் நடக்குது இல்ல, அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் வந்து இது பண்றாங்க. அது என்ன பண்ணுதுன்னா ஸ்டிமுலேட் பண்ணுது, பீனியல் கிளாண்ட ஸ்டிமுலேட் பண்ணுது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு செல்ல நம்ம உருவாரோம்ல, ஒரு செல்லுக்கு சரி நம்ம எப்ப பாரு வளர்த்திக்கிட்டு இருக்கோங்க, இன்விசிபிளா இன்டான்ஜிபிளா நீங்க இல்லாத இடமே இல்லை. ஆனா நீங்க இப்ப இருக்கிற விதம் எப்படின்னா இந்த உடம்புக்குள்ள ஆன்லைன் கனெக்ஷன் மாதிரி இதுவாயிருக்கு. நனவு நிலை சீக்கிரம் என்னன்னா பிரபஞ்ச மனத்தில இருந்து இன்டர்நெட் கனெக்ஷன் டைரக்டா நான்ல இருக்கிறது பேரு நனவு நிலை. சரியா? இப்ப இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கு. இதுல இருக்க எல்லாம் இங்க இந்த வெப்சைட்டை வேணா ப்ரௌஸ் பண்ணலாம், எந்த ஆப் வேணா பார்க்கலாம், எந்த மீடியாவுக்கு வேணா போகலாம். அது மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டினியூஸா இருக்கு. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட 100% லிங்க்டு, பிரபஞ்ச மனத்தோட லிங்க்டு, இதுதான் நனவு நிலை. அதுக்கு லிங்க் கொடுக்கறது நானு, உயிர் இல்லை. உயிர் வந்து ரவுட்டர், அவ்வளவுதான் போருமா. ரவுட்டர் இருக்கு பாருங்க, ரவுட்டர் தான் உயிர். உண்மையா கனெக்ஷன் வருது என்ன? சிக்னல்ஸ். சிக்னல்ஸ் இது நான் பாவம். உங்க மொபைல்ல அதுக்கு இப்ப திறமை இருக்குல்ல, உலகத்துல 770 கோடி போனையும் கான்டாக்ட் பண்ணலாம்ல, அதே மாதிரி அங்கிருந்து ரிசீவ் பண்ணலாம்ல. அப்படின்னா ஆன்லைன்ல கனெக்டடா இல்லையா? சோ சுவிட்ச் ஆன் பண்ணப்பட்ட மொபைல் ரெடியா இருக்கா மாதிரி இருக்கிறது தான் வந்து நனவு நிலை வாழ்க்கை. உடம்பு வந்து மொபைல் கேஸ். சரியா? நான் பாவம் தான் இன்டர்நெட் கனெக்ஷன், உயிர். உடம்பு கேஸ், உடம்பு உயிரே முக்கியம் இல்லை. உடம்பு உயிரை வந்து உங்களா ஐடென்டிஃபை பண்ற அந்த கான்சியஸ்னஸ் உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இன்டர்நெட் கனெக்ஷன், நனவு நிலை இன்டர்நெட் கனெக்ஷன் பிரபஞ்ச மனத்தோட. அதனாலதான் பிரபஞ்ச மனத்துக்கு அந்நியமாக இல்லை. இவன் வந்து இவனை தொடர்ந்துகிட்டு வருது வினைகள். கர்ணனை இந்த ஜென்மத்துல அங்க பிறக்க வைக்கிறது இல்ல, சூரியனோட அம்சமா சூரியனே வந்து பிறக்க வச்சும் வந்து பிரச்சனையான பிரச்சனை ஆட்படுறான் இல்ல, ஐடென்டிட்டி கிரைசிஸ் வருது இல்ல. பிறந்த உடனே ஐடென்டிட்டி கிரைசிஸ், 25 வருஷம் வரைக்கும் தெரியல, அவன் மாட்டுக்கு அப்படியே ஆடு மாடு மாதிரி அவனும் வளர்றான், திறமைகளோட அவனுக்கு ஏத்த பாஸ்டோட அப்படியே வளர்றான். வந்தாலும் அடிப்படை ஆதாரக்கிலேயே வந்துருச்சு, இவங்க உன்னை பெத்தவங்க இல்ல, எவ்வளோ ஒத்தி அவ தப்பு பண்ணாவளோ நீ தப்பு பண்ணியோ, தூக்கி கொண்டு வந்து போட்டா, உனக்கு ஐடென்டிட்டி கிடையாது, அண்ணாதை. புரியுதுங்களா? குரு இதையும் சொல்றாரு, விவேகத்தையும் கத்து கொடுக்குறாரு. உணர்ந்த குரு இதுதான் நீ பார்க்க வேண்டியது. நீ இந்த மைண்ட் பாடி மெக்கானிசமா நீ பிறந்த உடனே நீ பண்ண வேண்டிய முதல் வேலை இது. நம்ம என்ன உத்தேசமாக சொல்லிட்டு இருக்கோம், 10 வயசுல இருந்து இதை ஆரம்பிக்கணும்ன்றோம். ஸ்கூல்ல இருந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு புக்கு, உள்கட விஞ்ஞானம், சின்ன 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 அந்த அந்த நிலையில பசங்க புரியுமா சார்? இந்த ஏன் புரியாது? ஏன் என்ன என்ன கேம்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க மொபைல்ல, என்னமா கொண்டு வராங்க செகண்ட்ஸ்ல பண்றாங்க. புரியுமா? வந்து அவங்களுக்கு ஆக்சுவலா தடை கிடையாது, நம்மளுக்கு தான் புரியல. நம்ம என்ன வேல்யூஸ் ஆல்ரெடி வச்சுட்டோம், நம்ம நான் வந்து என்னென்னத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, விட மாட்டேன்னுது. புரியுதுங்களா? நம்மளுக்கு தான் கஷ்டம், அவங்களுக்கு ஃப்ரீயா போயிடும். அவன் விளையாட்டுத்தனமா போனோம், ஏன்னா ஆக்சுவலா இது விளையாட்டுத்தனம். தூங்குறது என்ன ஸ்ட்ரெயினாவா தூங்குறீங்க? தூங்குறத விட ஈஸிங்க இது இந்த சாதகம். வெறுமை பார்க்கணும், அவ்வளவுதான். பார்த்துக்கிட்டே இருக்கும், யாரும் எடுக்க கூடாது. உணர்ச்சி வெளில தள்ளின்னு போகும் உங்களை, நான் மயமா ஆக்கி வெளில தள்ளிட்டு போவோம். அடுத்த இஷ்யூ அது மூலமாலாம் வந்து அது என்ன பண்ணும், உலகத்துல தேடும். உலகத்துல தேடுறது நிக்கணும். உலகத்துல தேடுறதும் என் உணர்ச்சியில தேடுறதும் என்னுடைய எண்ணங்கள்ல தேடுறதும் எல்லாம் ஒண்ணு. சோ அதுல எல்லாம் தேடுறதெல்லாம் நிறுத்திட்டு நேரடியா அது இருக்கிற இடங்க அங்க வரைக்கும். அப்படின்னா இங்க வந்தவன் எல்லாரையுமே சந்தேகிக்கணும். உள்ளேந்து எழுந்துக்கிறவன, உள்ளேந்து எழுந்துக்கிற உணர்ச்சி தானே எழுந்துக்குது. கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த உணர்ச்சி இல்லை, இப்ப எழுந்திருக்கு. இப்ப எழுந்திருக்குன்னா யாருக்கு? கைக்கா காலுக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கை கால்லாம் தாங்க பேசாம இருக்கும். அது எப்பவுமே பேசுறது இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், பேசுறவன உடம்பாக்கிட்டோம். Who is the thinker கேட்டா பாடி இஸ் த திங்கர்ன்னு. I am the thinker. I am is equal to body. Physical body. இது பேசுமா? இது ஒன்லி ஸ்பீக்கர் செட்டு, மொபைல் செட்டு. நான் உள்ள இறங்குது நனவு நிலைய இன்டர்நெட் கனெக்ஷனா? இல்லாட்டி இது பேசுமா? சொல்லுங்க. நானுடைய நாட்டம் தானங்க. போன் கால் வந்தா தானங்க மொபைலுக்கு மரியாதை. அது பண்றதுக்கு தானுங்க. நீங்க அமெரிக்கா கூப்பிடுறதுக்கும் அயர்லாண்டை கூப்பிடுறதுக்கும் அதுக்கு தானுங்க அந்த போனு. இல்லாட்டி போனுக்கு என்ன இருக்கு? அது மாதிரி தானே இதுவும். இதுக்கே இந்த யோசனை வரணும், இதுக்கே இந்த உணர்ச்சி வரணும். அப்படின்னா என்ன, தலைவர் எங்கேயோ பழசெல்லாம் மாட்டிக்கின்றவரெல்லாம் அவங்க உள்ள வந்து பேசுறாங்க. அதனாலதான் பார்வை வெறுமை உள்ள இருந்தீங்கன்னாலே எல்லாம் செட் ஆக ஆரம்பிச்சிடும். இவர் என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர், பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதே இன்பப்பெருமான், எந்த ஞானமும் இல்லாதவன் நானு, ஆனா நீ இன்ப பெருமானா இருக்க. விஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானம் தான் என்ன, நானை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது பேர் அஞ்ஞானம், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப இதுக்கு புத்தி சாமர்த்தியம் கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த சாமர்த்தியமா நடந்துக்கிறது அதெல்லாம் ஆன்மீகமே கிடையாது, அதெல்லாம் பயங்கரமான நாத்திகம். இப்ப இது பாக்குறதுக்கு மெடிடேஷன்ல அத கவனிக்க வேண்டியதுதான். மெடிடேஷனே வேண்டாம், இப்பவே இப்பவே இப்பவும் கவனிக்கணும். நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, சும்மா இரு உள்கடை அப்படின்ற ரெண்டு சேனல் பேரே அதுதான். சும்மா இருங்க அப்படின்ற, சும்மா இருப்பவனையும் சும்மா இருக்கானான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறது தான். ஓகே, சோ அப்ப மெடிடேஷன் ஒண்ணு இல்ல, வாழ்க்கை பூரா மெடிடேஷன் தான். வாழ்க்கை பூரா அது நீங்க மெடிடேஷன் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, பாத்துக்கிட்டு இருக்கணும். ஓகே ஓகே, நானை பாக்காட்டி நான் வந்து ஜிட்டு கிருஷ்ணன் சொல்றது கூட இதேதான். ஜிட்டு கிருஷ்ணன் சொல்றது கூட இதேதான். ஆமா, ஜிட்டு கிருஷ்ணன் பத்தி என்ன சொல்றாரு, நான் ஜட்ஜ்மெண்டல் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் பண்றாரு. அதாவது ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் உங்க கணிப்புக்கு ஆட்பட்டு ஒரு உணர்ச்சிக்கு செயல்படுத்துற ஒரு விழிப்புணர்வு கிடையாது. விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கு, அது இருக்கும் விதத்தை அப்படியே சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம், ஆழ்ந்த உறக்கத்துல இப்படியே இருக்கு, சொச்சமா இருக்கு. இந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது என்னது, அதேதான் நான் ஜட்ஜ்மெண்ட். அது புரியல, இப்ப நீங்க சொல்றது நல்லா புரியுது. அது கொஞ்சம் டிஃபரண்ட் சப்ஜெக்ட். ஆமா, ஏன்னா அவர் நனவு நிலையில பண்ண சொல்றாரு. ஆமா ஆமா, குழப்பதான் விடுவாரு. நீங்க பாத்தீங்க 60 வருஷம் பேசியிருக்காரு, படிக்க 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 நம்மள திட்டி தீத்துருவாரு, மனசை திட்டுன்னு திட்டுவாரு. ஆமா சார், எக்கானமியை திட்டுவாரு, டெக்னாலஜியை திட்டுவாரு, கம்ப்யூட்டர் வந்து சாப்பிட போதுன்னு பயமுறுத்துடுவாரு. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலையா நம்ம எடுத்தவொடனே நீ முதல்ல இடையை கொடுத்தா வாங்கிக்கிறான். 10 வயசு பசங்களுக்கு நல்லா புரியுதுங்க, 15 வயசு பசங்க எல்லாம் பண்றாங்க. இப்போ சாயந்தரம் ஜூம்ல வராங்க 2 பசங்க, அற்புதமா சொல்றாங்க ஃபீட்பேக். சிம்பிள், ஏன்னா நானே 11 வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ப்ரூவன், ப்ரூவன், எந்த உணர்ச்சிக்குள்ளையும் அவனும் இல்லைன்னு நல்லா ப்ரூவன். நீங்க எவ்வளவு தேடினாலும் இருக்க போகுது இல்லை. ஸோ பிறந்தவனே இல்லைன்றது ஒரு பெரிய அடிப்படை உண்மை வேற. அது வந்து உணர்வா நம்ம பொய்யதான் பொய்யின்னு தெரிய முடியுமே தவிர பிறவா நிலையை நீங்க அடைய வேண்டாம். இது பிறக்கலன்னு தெரிஞ்சா போறோம், இது உண்மை பொருள் இல்லைன்னு தெரிஞ்சா போறோம் இல்ல, இதையும் போட்டு உடைக்கணும். கரெக்டா? உங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணும்? உங்க எண்ணங்கள் உண்மை பொருள் அல்ல, அதுல உண்மையான நான் இல்லைன்னு தெரிஞ்சா போறாதா? அந்த காமெண்ட சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டே ஏன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்? உள்ளே அடங்கிடும் இல்ல. இதுதான் சாமர்த்தியமா இல்லையா? அனுபவப்பட்டு உதவாங்கதான் தெரிஞ்சுக்கணுமா? முன்னாடியே எல்லாம் பார்த்து இல்லாம உள்ளே படம் போட்டு கரெக்டா அதுதான் நம்ம பண்ணிட்டோம். இது பார்க்கலாமா? இன்றைக்கு வந்து அவருக்கு வந்து ஜஸ்ட் வந்து உள்ள ஒரு உணர்வை வந்து சூரியன் வந்து உள்ளுணர்வா சொல்ற மாதிரி சொல்றாரு. யாரை பத்தி சொல்றாரு? ஓன் பிரதர். இவருக்கு தெரியாது அவர் பிரதர், அவருக்கு தெரியாது இவர் எல்டர் பிரதர்னு, குந்திக்கு தெரியாது இவங்க 2 பேருமே ரிலேட்டட்னு. ஆனாலும் ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? வீணை அதுக்குண்டான விளைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா அங்கங்க? இதுதான் பகவான் ரமண மகரிஷன் சொல்றாரு, ஆங்காங்கிருந்து அவனவன் பிராரப்தம் அவரவரை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும், ஆகையால் அமைதியாய் இருக்கை நன்று. யாருக்கு சொல்றாரு? அம்மாவுக்கு சொல்றாரு. அம்மாவுக்கு அங்க வந்துட்டு 16 வயசுக்கு வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே அந்த குகையெல்லாம் இருந்துட்டு பேசா மௌனியா போயிட்டார், வேற வாய்ஸே வரல. அம்மா வந்து உட்காந்து அழறாங்க. அழுகும்பொழுது எதாவது எழுதியாது கொடுங்களேன்னும் போது இப்பதான் எழுதி கொடுப்பாரு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வினையினுடைய விளைவு நடக்கக்கூடாது, நிறைவேறக்கூடாதுன்னா அது நிறைவேறாது. ஏதாவது நிறைவேறணும், விளைவு வந்தாகணும்ன்றத நான் தடுக்கவும். அந்த முதல் பிறவிக்கு முன்னாடியே எல்லாம் டிட்டர்மெண்ட் இதுக்கு முன்னாடி 1000 கவச்சமா இருந்தாங்கல்ல, சூரியன் தானே இப்ப இது கொடுத்தாரு, இந்த வரத்தை கொடுத்தாரு சூரிய தேவன் தானே. இப்ப அவரே கடன் பட்டவர் போல இந்த ஜென்மத்துக்கும் கர்ணனாவே வந்து அவனோட தன்னுடைய அம்சமாவே அவனை பிறக்க வைக்கிறார், காப்பாற்ற வேண்டிய பொறுப்பாயிடுது. சோ எல்லாருக்கிட்டையும் தேவர்கள்கிட்ட எல்லாம் நான் இருக்கு, பிரபஞ்சம் பூரா விதவித உயிரினங்கள்ல விதவித லெவல்ல நான் இருக்கு. உருமா நான் இருந்துதானே உண்மை இருக்காது. நானை பத்திய ஞானம் தான் உச்ச ஞானம் அந்த பிரபஞ்சத்திலேயே. இவங்க மார்ஸுக்கு போவாங்க, வேற இன்னொரு இன்டர்ஸ்டெல்லர் அசஸ்ல அடுத்த நட்சத்திரத்துக்கு அடுத்த கேலக்சியில இருக்கிற இன்னொரு பிளானட் கூட போவாங்க, அதுக்குண்டான இதை கொண்டு கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சாலும் போறவன் ஏவன்றது தெரியாம எங்க போய் என்ன பிரயோஜனம்? ஒரு 15-16 வயசு குழந்தை, வெங்கட்ராமன்ற குழந்தை ஆட்கொள்ளப்பட்டு உள்ளுணர்வு இதுதான் தெரிஞ்சு போச்சு, அந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு உணர்வு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அங்கேருந்து வந்து அருணாச்சலேஸ்வரன்றது ஒரு சும்மா ஒரு பேர், அந்த பேருக்கு அங்க வந்தது. வந்ததுலேருந்து வேற எங்க போறதுக்கு என்ன இருக்கு? 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த குகைக்குள்ள இருக்கிறது, பாதாளலிங்கத்துல இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த திருவண்ணாமலை எல்லையை விட்டு தாண்டாம சுத்தி 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 உள்ள விஷயம் தெரியுது. முக்கியமா இங்க ஊரை சுத்துறது முக்கியமா உடம்பு தூக்கிட்ட. இப்போ அவரு அந்த இந்த ரகசியத்தை அவர் சொல்லிட்டு அவர் சொன்னதுதான் சார் இந்த யாரு ரமண மகர்ஷி சொன்னதுதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆந்திர இது தமிழ் இவரை பத்தி எங்களுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு யாரை பத்தி ரமண மகர்ஷி பத்தி தெரியுமா? கண்டி பேக்ரவுண்ட் ஃபுல்லா தெரியாது சார். இல்ல பேக்ரவுண்ட் இதுதான், பேக்ரவுண்ட் வந்து உங்க ஆழ்ந்த வரக்கம் தான் உள்கடந்த கடவுள். பிரபஞ்சத்துல எங்கேயுமே நீ வெளில போய் தேட முடியாது. என்ன தேடுபவனே வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு வர நான் பாவம் என்னன்னு பார்த்தாதான் நான் பாவம் பொய்ன்னு அதுவே அந்த இடத்துல விழும். விழுற இடம் ஆழ்ந்த உறக்கம் போல பரம்பொருள் நிலை. அதுக்கு உறுதி வேணும், திறம் வேணும், உள்ள தாபம் வேணும். சீன் மாத்திக்கிட்டே இருக்கும், ஒரு சீனுக்கு அழுவோம், ஒரு சீனுக்கு சிரிப்போம், ஒரு உணர்ச்சிக்கு நல்லதுன்னுவோம், ஒரு உணர்ச்சி கெட்டதுன்னுவோம், அப்படியே அவமானம்னுவோம், மானம்னுவோம். அப்படித்தானே திண்டாடுறான். இப்படி வந்து தேவர்கள்லாம் கூட திண்டாடுறாங்கன்றதுதான் இந்த உண்மை உணர்த்தப்பட்டது. சூரியனே மயங்கி வரான் பாருங்க. ஜென்ம ஜென்மமா அடுத்த திரேதா யுகத்துல இருந்து துவாபர யுகத்துக்கு வந்து கர்ணனுக்கு ஒரு பிறவியை கொடுக்குறான் பாருங்க, ஒரு கவசத்தோட நீ போ அப்படின்னா. ஆனா அதை புடுங்கிறதுக்கு இந்திரன் வரான். ஏன்னா எதிரியே அங்க பிறக்கிறான்ல, அர்ஜுனன் அங்க பிறக்கிறான், கிருஷ்ணர் அங்க பிறக்கிறாருல்ல, அவங்கதானே நரநாராயணர்கள் முதல் ஜென்மத்துல. சோ முதல் ஜென்மத்துல அவன் துஷ்ணா அசுரனா பிறக்கிறதுக்கும் முன்னாடியே இருக்கு, இல்லாம இல்ல. அதுதான் வந்து ஒரு அறியாமை மயக்கம். நம்ம ஏன் வந்து உணர்ச்சிக்கு மயங்குது? நான் ஏன் மயங்குது? நான் வந்து தன்னை பார்த்தே மயங்கிக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் தன்னை கண்டே மயக்கம் தான். உணர்ச்சியா இருக்கிறதையும் எண்ணமா இருக்கிறதையும் பார்த்து பார்த்து மயங்குறோம் நம்ம.